கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனை ஆராதிக்கும்படிக்காக இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். நாம் கூடுமான வரைக்கும் எல்லாரும் ஆலயத்தில் போய் இருந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஆலயத்திற்கு போக உண்மையிலேயே முடியாதவர்களாயிருப்போம். ஆனால் நாம் இந்த நேரத்தில் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் அவரை ஆராதிக்கும்படிக்காக தேவன் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஆண்டவரை அப்பா நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஆராதிக்கும்படிக்கு நீர் தருகிற எல்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா இந்த காலை நேரத்தில் அப்பா ஹாலல்லூயா நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரை. உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரை. நீர் நல்லவர், நீர் வல்லவர் அப்பா. உண்மை போல ஒரு தேவன் வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரை. நீர் எங்களோடு கூட இருக்கிறவர் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன் ஆண்டவரே அப்பா, இந்த கர்த்தாவே வருடத்திலும் 11வது மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில உம்மை நாங்கள் துதிக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. நீர் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்தீரே. எல்லா கர்த்தாவே பலவீனங்களிலும் எங்களை பாதுகாத்தீரே. நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போம். ஹாலேலூயா ஹாலேலூயா. நம்முடைய உள்ளத்திலிருந்து நன்றி உள்ள இருதயத்திலிருந்து ஆண்டவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அருமையான தேவன், இனிமையானவர், நல்லவர், வல்லவர் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ரீனா ரஹ ரபா ஷபர மஹதி அரக்கரதனா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ள தேவன் ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஷபரபஹதியரக்கரதானா. அற்புதமான தேவனே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ரம் 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 என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் கர்த்தரை துதிப்போ. அவர் துதிகளின் மத்தியில வாசமாயிருக்கிற தேவன். நம் மத்தியில அவர் வாசமாயிருக்கிறவராயிருக்கிறாரே. அவரை நான் துதிப்போமா. ஹல்லேலூயா. அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவரை நாம் துதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமை 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 ஆண்டவரே. நாங்களும் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அற்புதமான தேவனே, அதிசயமானவரே, நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ரபா ஷபா ரபா ஹாதிகார கரதானா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே அப்பா வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை ஆண்டவரே அப்பா எங்களை நிரப்புகிறதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஷுஹா ரபா ஹாதிகார கரதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமானவரே, நல்லவரே, வல்லவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹரபஷபரி அரக்கரதானா. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹாலேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஹாலேலூயா. இந்த மாதம், இந்த வருடத்திலும் ஆண்டவர் இந்த 11வது மாதம் வரைக்கும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். நம்முடைய எல்லா பலவீனங்களின் மத்தியில் தேவன் நம்மை சுகப்படுத்தினார், பலப்படுத்தினார். நம்மோடு கூட அவர் இருந்தார், நம்மை கைவிடாதபடிக்கு இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா குறைகளிலும் அவரே நமக்கு போதுமானவராய் காணப்பட்டார். அவர் நம்மோடு கூட இருந்து இவ்வளவு நாளும் கண்மணி போல நடத்தி வந்தபடி நாளே அவர் செய்த ஏராளமான நன்மைகள், எண்ணி முடியாத நன்மைகளுக்காக ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ரிபா ஷபரபா ஹதி அரக்கரதானா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படிக்கு நீர் தந்திருக்கிற அந்த நேரத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
நீ நல்லவர் ஆண்டவர், ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருக்கிறவரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை விட்டு விலகாதபடிக்கு எங்களை கரம் பிடித்து நான் உன்னோடு கூட உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிற தேவன், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தீரப்பா. எல்லா பயங்கரமான நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை மூடி மறைத்து கொண்டது. அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்மை ஆராதிக்கும்படிக்காய் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த நேரத்தில் தேவ பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்ள வேண்டும். எங்களை கர்த்தாவை நீரே மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. ஷவரபாக அதிகார அதன ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நேரத்தை முற்றிலுமாய் பொறுப்படுத்து வழி நடத்துவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஸ்தோத்ரம், ஹல்லேலூயா. நாம் உட்காருவோம். இந்த நேரத்தில் கர்த்தரை நாம் துதித்து பாடும்படிக்காக. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உமை பாடுவேன் என்கிற பாடலை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்ரம். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். இந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. உமது
விட்டேனே. உன் சித்தம் போல என்னை நடத்துமே பரமகுயவனே. உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உன் சித்தம் போல என்னை நடத்துமே. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்தார். நம்மை வழி நடத்துகிறவராயிருந்தார். அவர் நம்முடைய பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அவர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. அவர் அப்படியே நம்மை வழி நடத்தி வந்த அந்த தேவனை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்கும்படிக்காக நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்பி ஆண்டவரை கொஞ்ச நேரம் நம்முடைய ஆவியில கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தரை துதித்து அவரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பும்படிக்காக அவரை நோக்கி பார்த்த ஆண்டவரை, என்னை நிரப்புகிறவரே, எங்களை கர்த்தாவே அப்பா தொடுகிறவரே, எங்களை அரவணைக்கிறவரே, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. எங்களுடைய ஆவியை நிரப்புகிற தேவ நீர் அல்லவா இந்த நாளில் ஆண்டவரை. தேவ ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. நாங்களுமே துதித்து மகிழ வேண்டும் ஆண்டவரை. நாங்கள் இந்த நேரத்தில் உண்மை துதிக்க வேண்டும். எல்லாரும் நான் வாய்களை திறந்த ஆண்டவரை, அப்பா நான் உண்மை துதிக்கிறேன். ஸ்ரீநாம எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரை, நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் உண்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்தை நிரப்பும் ஆண்டவரே. என்னுடைய உள்ளம் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு, உம்முடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் என்று சொல்லி அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரூபா ஷபாரி ஆரா கராதானா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? அவரே நம்மோடு கூட இருக்கிறவர் அல்லவா? அவரை நாம் துதிப்போம் ஆண்டவரே. நீர் பெரியவர் என்று சொல்லி சொல்லுவோம். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ருபா ஷபரபா ஹதிகார கரதானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷபரபா ஹதிகார கரதானா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரபாரி ஹரபா ஷபாரி கரதானா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரமான ஹர கஷபாரி கரதானா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீ, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீ, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேனா, நன்றியோடு உம்மை பாடுவேன். எல்லாரும் பாடுவோம். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேனா, நன்றியோடு உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்
நம்மை புதிய பாதையில நடத்துகிற தேவன் ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினாலே நம்மை நிரப்புகிற தேவன் ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய புதிய கிருபையை கொடுத்து இந்த நாளிலும் நாம் பிழைக்கும்படிக்காக நம்மோடு கூட இருந்து நம்மை அரவணைத்துக் கொள்கிற தேவனாயிருக்கிறபடி நாளே அவருடைய கிருபைக்காய் நம்ம எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. ரபா ஷபாரி அரக்கரதனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரபா ஷஹாரி அரக்கரதனா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன் ஹல்லேலூயா. நம்மை நேசிக்கிறவர் ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாத அன்பு ஹல்லேலூயா. அவர் அன்புள்ள தேவன். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அவர் ஆதி முதல் நம்மில் அன்பு வைத்தவராயிருக்கிறாரே. நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஹல்லேலூயா அவர் நமக்காக தந்தருளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கோர்ந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. அவர் நம்முடைய சாபங்களை எல்லாம் சுமந்தார். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் அவரே எடுத்துக்கொண்டார் ஹல்லேலூயா. அப்படியாய் தேவன் நம்மை பரிசுத்தமாக்கும்படிக்காக அவரே நமக்காக எல்லா பாவத்தையும் எடுத்துக்கொண்டு நம்மை அவர் கழுவி சுத்திகரிக்கிற தேவனாயிருக்கிறாரே. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்பதனாலே நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. ரபா ஷப ரபா ஹதியர கரதடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ரபா ஷபாரி அர கரதடா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்மை அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்த ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நீர் எங்களை வழி நடத்து வந்ததற்கு நாங்கள் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவர்கள் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே அப்பா. அதனால எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுத்து விடுகிறோம் ஹல்லேலூயா. உம்முடைய கரங்களிலேயே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அவருடைய பாதத்துல ஹல்லேலூயா அமர்ந்திருக்கிறது நேரத்தில் நம்மை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தவர்களாக அவரே நம்மை ஆண்டு கொள்ளட்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா நீரே வணைந்து கொள்வீராக என்று சொல்லி அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் இந்த பாடலின் கவியை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். பரமகுயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உம் சித்தம் போல என்னை நடத்துமே. பரமகுயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உம் சித்தம் போல என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேனா, நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேனா, நன்றியோடு உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா பாரியார பாஷபாரியார கரதனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, எங்களை கர்த்தாவே நீர் ஏற்றுக்கொள்வீராகப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்ததை நீர் அன்னால் மட்டும் எங்கள் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறபடினாலே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஷபரபஹதி அரக்கரதனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாரபா ஷபாரி பாதி கரதானா, ஹாலெலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலெலூயா. நம்மை தாங்கி வழி நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஹாலெலூயா. அவரே நம்மை தாங்குகிறார். நம்முடைய எல்லா வழிகளிலும் நாம் விழுந்து விடாதபடிக்கு அவரே நம்மை கரம் பிடித்து தாங்குகிற தேவன், தூக்கி விடுகிற தேவன். ஹாலெலூயா. அவர் நம்மோடு கூட இருந்து இவ்வளவு நாளும் அதே போல நம்மை வழி நடத்தி வந்தாரே. இந்த 11வது மாதத்திலோ முதல் வாரத்தில் அவரை ஆராதிக்கும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறாரே. அவர் தந்த நல்ல சுகபலனுக்காக, அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்தவருடைய தயவுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷபரபஹதிய ரக்கரதனா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பா. ஹாலெலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் தேவ பாதத்தில் அவனா ஒப்பு கொடுத்த கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தவர். ஹாலெலூயா. அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. அவர் சீக்கிரமாய் வருவார். ஹாலெலூயா. அவர் தாமதம் பண்ணார். அவர் சீக்கிரமாய் வருவார். அவர் வரும் பொழுது அவரோடு கூட நாம் பறந்து செல்ல வேண்டும். ஹாலெலூயா. இந்த உலகத்தில் கைவிடப்பட்டவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. அவர் வரும்பொழுது அவரோடு கூட நாம் பறந்து செல்ல வேண்டும். ஆண்டவரே, அப்பா உம்முடைய வருகையின் நாளை கர்த்தாவை எதிர்நோக்கி அதற்கான கர்த்தாவே பரிசுத்த வாழ்க்கை வாழும்படிக்காக, அதை எதிர்நோக்கி வாழும்படிக்காக நீர் வருவீர். எங்களை கர்த்தாவே நீர் சுத்திகரித்து எங்களை எடுத்துக்கொள்வீர். ஆண்டவரே, நாங்கள் அப்பா ஹல்லேலூயா நீர் பரிசுத்தப்படுத்துகிற அந்த பரிசுத்திற்கு பாத்திரவான்களாய் நாங்கள் வாழ வேண்டுமே. ஆண்டவரே ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வருகையை எதிர்நோக்கி ஜீவிக்கிற அந்த வாஞ்சியோ ஜீவிக்கிற ஒரு கூட்டமாய் நாங்கள் காணப்படும்படிக்காக எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே அப்பா உம்முடைய வருகையை குறித்த நம்பிக்கையை ஆண்டவரே அதை எதிர்பார்ப்பை தாருங்கப்பா. ஹல்லேலூயா. இன்னும் நாங்கள் பாவம் செய்து கொண்டே வாழக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அப்பா. உம்முடைய வருகையை நோக்கி பார்த்து நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழும்படிக்கா கிருபையை தாங்க. உடைய வருகையை எதிர்நோக்கி ஜீவிக்கிற ஒரு கிருபையை தாங்கப்பா. ஹல ருபாரி ஹரபா ஷபாரி பாதில கரதானா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ வேண்டுமே ஆண்டவரே. அப்பா உம்முடைய வருகை நாளிலே ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட பறந்து வர வேண்டுமே ஆண்டவரே. இந்த உலக ஆசைகள், இந்த உலகத்தின் கட்டுகள் எல்லாம் எங்களுக்கு இல்லாதபடிக்கு நாங்கள் விடுதலையாய் பறந்து வரத்தக்கதான ஒரு கிருபையை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து வாஞ்சியோடு கூட கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட நாங்கள் பறந்து வர வேண்டுமே. ஆண்டவரே ஹராபா ஷபாரி ஹரக்கரதானா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணின பிள்ளைகளை அவர் தம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படிக்காய் வருகிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டுமே. ஒருவேளை இன்னும் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணாதவர்களாய் இருப்போம். ஆனால் ஆண்டவரே அப்பா, சீக்கிரத்தில் ஆண்டவரே ஞான ஸ்நானம் எடுத்து உம்மோடு கூட உமக்கென்று என்று சொல்லி ஆண்டவரே என்னை அர்ப்பணித்து உடன்படிக்கை பண்ணும்படிக்காக எனக்காய் ஜீவனை கொடுத்த தேவன், நான் உமக்காய் ஜீவனை கொடுக்க ஆண்டவரே ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவருக்காய் நான் வாழுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அப்படிப்பட்ட உடன்படிக்கையை கர்த்தரோடு பண்ணி கொள்ளும்படிக்கான கிருபையை கர்த்தர் சீக்கிரத்தில் நமக்கு தருவதற்காய் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே அப்பா உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணாமல் இருந்தால் ஆண்டவரே எல்லாரும் கர்த்தாவே சீக்கிரத்துல உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணும்படிக்கா உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே அப்பா உம்மோடு கூட ஆண்டவரே உடன்படிக்கை பண்ணும்படிக்காக ஞான ஸ்நானம் எடுத்துக் கொள்ளும்படிக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரே ஆவியினால் பிறந்தவர்களாய் வாழும்படிக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலெலூயா, ஹாலெலூயா. ஸ்தோத்ரம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பொல்லாத நாட்களிலே ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும், இந்த 11வது மாதம் வரைக்கும் ஆண்டவர் கொள்ளை நோய்க்கெல்லாம் நம்மை விலக்கி பாதுகாத்தார். ஹாலேலூயா. இன்னும் கொள்ளை நோய் அதிகமாகும் என்று சொல்லி உலக சுகாதார அமைப்பு ஹாலேலூயா அறிவித்திருந்தாலும், ஸ்தோத்திரம், ஓ தேவன் தம்முடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் நீக்கி போட வல்லவராயிருக்கிறார். அவர் மனதுருகி நம்மையில் இறக்கமுள்ளவரா நம்முடைய நாட்டின் மேல இறக்கம் வைத்து ஆண்டவர் இந்த கொள்ளை நோயின் வல்லமைக்கு நம்முடைய நாட்டை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தனா கொஞ்ச நேர ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவர. அப்பா ஹாலேலூயா, கொள்ளை நோயின் வல்லமையில் இருந்து எங்கள் நாட்டை பாதுகாக்க வேண்டும், எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்கள் ஊரை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவர. ஹாலேலூயா, உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், நீரே பாதுகாத்து பொறுப்படுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவருக்கு மேலும் பாதிப்பு வராதபடிக்கு நீர் முற்றிலுமாய் மூடிக்கொள்ளும் ஆண்டவர. அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர, ஸ்தோத்திரம் ஆண்டவர, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பா. ஹாலேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவர் நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே, ஹாலேலூயா, ஆராதிக்கும்படிக்கு, பாடும்படிக்கு, உம்மை துதிக்கும்படிக்கு நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரை நீர் பாதுகாத்து இந்த வருடத்திலும் இந்த 11வது மாதத்தில் உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு உதவி செய்தீரே ஆண்டவரே. பயங்கரமான கர்த்தாவே அப்பா, கடந்த 2 வருடங்களாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பலவிதமான நெருக்கலங்களுக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரபா ஷபாரி அரக்கரதானா, நீர் கொடுத்திருக்கிற விடுதலைக்கா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆராதிப்பதற்கு ஆண்டவரே ஆலயங்கள் திறக்கப்பட்டதற்கா ஸ்தோத்திர ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகள் ஆராதிப்பதற்கு ஆராதனையில ஆண்டவரே தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை தாங்க ஆண்டவரே அப்பா. சோம்பேறித்தனமாய் ஒருவரும் ஆண்டவரே வீட்டில் பொறுப்படுத்துக்கொள்ளும் ஹாலேலூயா. மீதியான பகுதியை கர்த்தாவே நீரே பொறுப்படுத்த வழி நடத்து. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். நமக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்தி வந்தவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. இந்த வாரத்திலும் இந்த நடக்கிற கூட்ட ஒழுங்குகளை அறிவிக்கிறேன். வழக்கம் போல வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு வேதபாட கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடக்கும். விசுவாச பிள்ளைகள் வாஞ்சியோடு கூட வேதபாட கூட்டத்திற்கு வர வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவர்கள் வந்து மீண்டும் ராத்திரி திரும்ப வீட்டிற்கு போய்விடலாம் என்று சொல்லி அப்படிப்பட்ட வசதி உள்ளவர்கள் ஒருவராகிலும் அதற்கு தடை இல்லாதபடிக்கு வந்து அதில் பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதில் வர முடியாதபடிக்கு காரணங்களால் ஏதாவது காரணங்கள் நிமித்தமாய் வந்து போக முடியாதபடிக்கு இருப்பீர்களானால் நீங்கள் ஆன்லைனில் அந்த வியாழக்கிழமை மாலை வேதபாட கூட்டத்தை கேட்டு நீங்கள் பயன்பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆலயத்தில் வைத்து ஒரு விசேஷ உபவாச நாள், உபவாச ஜபம் உண்டு. நாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. அந்த கர்த்தருடைய பந்திக்காக நம்மை நாமே நிதானித்து அறியும்படிக்கா. ஹாலேலூயா, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நேரம். ஹாலேலூயா. விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவதற்கு வாஞ்சியோடு கூட
அதுல வந்து நம்மை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக எல்லாரும் வரும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. உபவாச ஜபத்துல உபவாசத்தோடு வந்து நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை மன்னித்து மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக மீண்டுமாய் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கத்தக்கதாய் எல்லாரும் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு தேவ ஆராதனை உண்டு, கர்த்தருடைய சபையில வைத்து நடக்கும். ஹல்லேலூயா. சபையில எல்லாரும் வாருங்கள். ஹல்லேலூயா. யாரும் தடைபட வேண்டாம். நாம் வீட்டில இருந்து கர்த்தரை ஆராதிக்கலாம் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டாம். வாஞ்சியோடு கூட கர்த்தருடைய ஆலயத்தில் போவோம், வாருங்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லி சொல்வது போல ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதித்து மகிழ்ந்து களி கூறுவோமாக. கர்த்தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. காலை 10 மணிக்கு சரியான நேரத்தில் வந்து ஆராதிக்கும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு பின்பாக கர்த்தருடைய பந்தி உண்டு. கர்த்தருடைய பந்திக்கு ஹல்லேலூயா ஆயத்தத்தோடு அதை அசட்டை பண்ணாதபடிக்கு அதிலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட வந்து அதில் பங்கு பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஜபக்குழுக்களிலே சேர்ந்து ஜபிக்கிறதுல பங்கு பெறாமல் இருக்கிறவர்கள் எல்லாரும் அதில் சேர்ந்து ஜபிப்பதற்காக அந்த குழுக்களிலே சேர்ந்து கொள்ளுங்கள். நாம் நம்முடைய தொடர்ந்து நம்முடைய வீட்டுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, நாட்டுக்காக ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கும்படிக்காக, தேவ சமாதானம் இருக்கும்படிக்காக, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படிக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. அவருடைய வருகையை எதிர்பார்த்து நாம் ஜீவிப்போமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படிக்காக அவருடைய அவரை நோக்கி நம்முடைய இருதயத்தை திருப்பினவர்களாக நம்முடைய செவிகளை சாய்த்து ஆண்டவருடைய வேத வசனத்தை தியானிக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வதற்காய் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கொலோசியர் 4:2 நாம் இன்றைக்கு தியானிக்கும்படிக்காக அந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். கொலோசியர் 4:2 அதில் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் இடைவிடாமல் ஜபம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும். நாம் விட்டு விட்டு ஜபிப்பதல்ல, இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு காரியம் நிச்சயமாய் வேண்டும் என்று சொல்லி அதில் நாம் கருத்துள்ளவர்களாய் இருப்போமானால் அதற்காக நாம் இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு நன்மையாய் தருகிறார். அவர் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு கிருபைகளை அளிக்கிறார். நாம் உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஜெபித்து கொண்டே இருக்க நம்மால் கூடாததாக இருக்கிறது. ஆனாலும் தேவனிடத்தில் கருத்துள்ளவர்களாக இடைவிட்டாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஒரு நாளிலே தேவன் நமக்கு எத்தனை நன்மைகள் செய்கிறார், அவ்வளவு நன்மைகளையும் நாம் நினைத்து பார்த்து அதற்காக ஜெபிக்க வேண்டும், அதற்கு முன்பாகவே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்போமானால் ஒருவேளை நம்மால் எல்லா காரியத்திற்காக ஜெபிக்க முடியாது. ஆனால் உண்மையாகவே நமக்கு வேண்டிய காரியமாக நாம் எதை முக்கியமாய் நினைக்கிறோமோ அந்த காரியத்திற்காக இடைவிடாமல் நாம் ஜெபிப்பதும் ஸ்தோத்திரத்தில் விழித்திருப்பதும் நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் நமக்கு தருவார் என்று சொல்லி ஜெபிக்காமல் இருப்பதல்ல. ஹல்லேலூயா. நாம் அநேகர் நினைப்பார்கள், கர்த்தர் தான் நம்ம மேல கிருபையா இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார், எல்லாத்தையும் அவர் செய்வார். அது எல்லாம் உண்மைதான். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் அவர் நமக்கு நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. அது எல்லாம் உண்மைதான். ஆனாலும் இந்த வசனத்தில் தெளிவாய் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள். ஹல்லேலூயா. நாம் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும். ஒரு நாள் விட்டு அப்புறம் மெதுவாக ஜபிச்சுக்கலாம்,
ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் கிருபையா தருவார்ல அப்படின்னு சொல்லி இல்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போமாக, இடைவிட்டாமல் ஜெபிப்போமாக, நாம் எல்லா நேரங்களிலும் ஜெபிப்போமாக, காலையிலும் மத்தியானமும் மாலையிலும் ஹல்லேலூயா, வேலை செய்கிற நேரத்திலும் ஹல்லேலூயா, மற்ற எல்லா அமைதலா இருக்கிற நேரத்திலும் நாம் எல்லா நேரங்களிலும் நம்முடைய இருதயம் ஜெபிப்பதற்கு வாஞ்சை உள்ளதாக இருக்க வேண்டும். அதிலே ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும். நாம் தூங்கி போய்விடக்கூடாது. நாம் பண்ணுகிற ஜபத்தில் தூக்கம் வந்து விடக்கூடாது. நாம் விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஜபம் மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க 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 என்று சொல்லி சொல்லுவது மாத்திரமல்ல, அந்த ஜபத்தில் ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் ஜபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு நாளும் நாம் ஜபித்ததற்கும் ஜபிக்காத காரியங்களுக்கும் அவர் நமக்கு நன்மையாய் அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. எனவே அந்த காரியத்திற்காக ஸ்தோத்திரத்தோடு கூட நன்றி சொன்னவர்களாக, ஆண்டவரே நீர் இவ்வளவு காரியங்களை எங்களுக்கு நன்மையாய் செய்திருக்கிறீர், நீர் செய்த நன்மைகளை நான் எண்ணி முடியாத ஆண்டவரே, எனவே துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்திலே விழித்திருங்கள் என்று சொல்லி விழித்திருங்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே இடைவிட்டாமல் ஜபிக்கிற அந்த ஜபத்தை குறித்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டு அப்படியே நாம் ஜபிக்கிறவர்களாய் காணப்படும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்திலே வாசிக்கிறோம், நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிற அந்த ஜெபத்தில் நாம் எவ்வளவு தூரம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டுமானால் ஆண்டவர் நமக்கு எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாய் நம்மை பாதித்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்திற்காக ஆண்டவர் அவரை அமர விடாதபடிக்கு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 62:7 அங்கே அவர் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்காக இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ஏசாயா 62:7 அவர் அல்லது தேவன் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள், அவரை தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருங்க, அவரை ஜெபித்துக்கு ஜெபத்தில் அவரோடு கூட மீண்டும் மீண்டுமாய் அவரை மீண்டும் மீண்டுமாய் அவரை அணத்தி கொண்டே ஆண்டவரை இதை செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்போமாக. ஹல்லேலூயா. எதற்காக என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா எந்த இடங்களெல்லாம் உடைந்து போயிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் கெட்டு போயிருக்கிறது, எந்த இடங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா பாழாய் போய் கிடக்கிறது என்று சொல்லி காணப்படுகிறதோ அதையெல்லாம் நாம் உணர்ந்தவர்களாக ஹல்லேலூயா ஆண்டவரை எருசலேமை ஸ்திரப்படுத்தி தேவனுடைய பட்டணமாகிய தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சபையை ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாய் வைக்கும் வரைக்கும், நிந்தனைகளுக்குள்ளாக அல்ல அவமானங்களுக்குள்ளாக அல்ல, புகழ்ச்சியாய் வாழும் வரைக்கும் அதை செய்யும் வரைக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை அமர்ந்திருக்க விடாதிருக்கும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அமர்ந்திருக்க விடாதிருங்கள், தேவனை அமர்ந்திருக்க விடாதிருங்க. ஆண்டவரே இதை பாருங்கப்பா பாழாய் கிடக்கிறது. ஹல்லேலூயா. ஓ நெகேமியா என்கிற தேவ மனுஷன் எருசலேம் பட்டணம் அங்கே அதனுடைய சுற்று சுவர்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது என்று சொல்லி தீயினால் சுட்டரிக்கப்பட்டதாய் அதன் அலங்கங்கள் அதனுடைய கதவுகள் எல்லாம் கிடக்கிறது என்பதை அவன் கேள்விப்பட்ட பொழுது அவன் அநேக நாட்களாய் அவன் ஜெபித்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அதுபோல நம்முடைய வீடுகளிலே எங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமான அந்த எருசலேம் பட்டணம் தேவனுடைய ராஜ்யமாய் இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வழி நடத்துதனாலே நடக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை அதன்படி இல்லையே. ஹல்லேலூயா. அங்கே ஹல்லேலூயா அதிலே வாசமாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய நாமத்தினாலே ஹல்லேலூயா அங்கே நிந்தனைகளை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்ட அந்த நெகேமியா எப்படி ஜெபித்தாரோ அதே போல ஹல்லேலூயா நாமும் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும்
அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஓமையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அந்த ஓமையை நாம் பார்க்கிறோம். நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்காக ஒரு ஓமையை சொல்லி இருக்கிறார். அங்கே ஒரு ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு பிரச்சனைக்காக, என்ன பிரச்சனை ஹல்லேலூயா என்று சொல்லி நமக்கு தெரியாவிட்டாலும், அவளுக்கு ஒரு நீதி தேவைப்பட்டது. அவளுடைய வாழ்க்கையில வாழ்வதற்கு, அந்த வாழ்க்கையில அங்கே ஸ்திரப்படுவதற்கு, அங்கே புகழ்ச்சி உண்டாகும்படிக்கு, நிம்மதியாய் வாழும்படிக்கு, சமாதானமாய் இருக்கும்படிக்கு அங்கே ஏதோ ஒரு நீதி, ஒரு நன்மை தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. எனவே அவர் அந்த நாட்டிலிருந்த அந்த ஒரு நியாயாதிபதியிடத்தில் போய் அவள் ஜெபிக்க அவள் மீண்டும் மீண்டுமாய் வேண்டிக் கொண்டே இருக்கிறாள். ஹல்லேலூயா. அவனோ அநீதி உள்ள நியாயாதிபதி என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். அநீதி உள்ள நியாயாதிபதியிடத்தில் போய் ஹல்லேலூயா அவள் மீண்டும் மீண்டுமாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். அப்படி அவள் மீண்டும் மீண்டுமாய் கேட்கிறதை அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அதை பார்த்து அவன் சொன்ன வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். லூக்கா 18வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் அவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். அருமையான பிள்ளைகளை, தேவனுக்கு முன்பாக இரக்கத்தை கேட்டு ஆண்டவரே இறங்குங்கப்பா, எருசலேமை ஸ்திரப்படுத்துங்க, எங்க வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே, எங்க பூமியில ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை மீண்டுமாய் புகழ்ச்சியாய் மாற வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. எல்லா நிந்தனைகளுக்கும் உள்ளான எங்களுடைய வாழ்க்கை, எல்லா வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கை மீண்டுமாய் புகழ்ச்சியாகும் வரைக்கும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா உம்மை நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி அவரையே நோக்கி பார்ப்போமா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஹல்லேலூயா. அங்கே 6வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம். லூக்கா 18வது அதிகாரம் 6வது வசனம். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அநீதி உள்ள நியாயாதிபதி தான், ஆனா அவன் சொன்னதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, தொடர்ந்து அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அநீதி உள்ள நியாயாதிபதி அல்ல, அவர் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. அநீதி உள்ள நியாயாதிபதியே நாம் மீண்டும் மீண்டுமாய் வேண்டிக் கொண்டிருப்போமானால் அவர் இரக்கம் உள்ளவராய் மாறி அவர் நன்மை செய்வார் என்று சொல்லி இருக்கும் பொழுது, நீதி உள்ள நம்முடைய தேவனை நோக்கி நாம் மீண்டும் மீண்டுமாய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கு ஏற்ற நன்மையை நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாத ஜெபம் நமக்கு வேண்டும். நாம் பதில் கிடைக்கும் வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். எருசலேமை அவர் மீண்டும் புகழ்ச்சியாய் மாற்றும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்லி நாம் வாசித்தோமே. நாம் அதே போல பதில் கிடைக்கும் வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகத்தில் மோசே 9வது அதிகாரத்தில் மோசே சொல்லுகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் நாம் வாசிப்போம். ஆனால் ஹல்லேலூயா. அவர் அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் வனாந்திரத்தில் வந்த நாட்களிலே அந்த சீனாய் மலைக்கு பக்கத்தில் வைத்து நடந்த ஒரு நிகழ்ச்சியை இங்கே அவர் சுருக்கமாய் மீண்டும் அந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அந்த மக்களுக்கு ஹல்லேலூயா தேவன் செய்த நன்மையை விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனம் அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் மக்கள் ஹல்லேலூயா கன்றுக்குட்டியை செய்து அவர்கள் தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள். ஹல்லேலூயா. அவ்வளவு பயங்கரமான பாவம். தேவன் எரிச்சல் உள்ளவராயிருக்கிறார். விக்கிரகங்கள் மேலே அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் எரிச்சல் நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. விக்கிரகங்களை அவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஹல்லேலூயா. அதன் மேல் எரிச்சல் உள்ளவராக இருந்தபடியினாலே அவர்கள் அன்றுக்கு கன்றுக்குட்டியை வைத்து வணங்கினார்கள் என்கிற அந்த காரியத்தை கண்ட தேவன் ஹல்லேலூயா அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல் கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். ஹல்லேலூயா. 40 நாள் அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல,
தேவனுடைய கோபம் நீங்க வேண்டும் என்று சொல்லி அவர் 40 நாள் இரவும் பகலும் விழுந்து கிடந்தார். ஹலலுயா. தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து பதில் கிடைக்கும் வரைக்கும் ஹலலுயா அவர் விழுந்து கிடந்தார். அவருடைய ஜபம் ஹலலுயா ஒரு அருமையான ஜபம். அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை நாம் ஜபிக்கிறவரால் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வீட்டுக்காக, நம்முடைய வீட்டின் மேல காணப்படுகிற கர்த்தருடைய கோபம் அதை விட்டு நீங்கும்படிக்காக இதே போல நாம் ஜபிக்கிறவர்களாய் மாறிவிட வேண்டும். ஹலலுயா. அந்நிய தேவர்களை விலக்கி போட்டு கர்த்தரையே நோக்கி பார்த்தவர்களாக அவர் நிச்சயமாய் இரக்கம் செய்வார் என்று சொல்லி அவரை நம்பி நாம் ஜபிக்கிறவர்களாய் நாம் மாறிவிட வேண்டும். ஹலலுயா. அவர் அங்கே ஜெபிக்கிற ஜபத்துல ஒரு 3 குறிப்புகளை நாம் புரிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். அவர் தேவனுடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபித்தார். ஹலலுயா. அவனுடைய ஜபம் வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்வது. ஹலலுயா. நம்ம இஷ்டப்பட்டு நம்ம எதையோ ஒன்று ஜெபிக்கிறதல்ல, ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அதை நம்பி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹலலுயா. இஸ்ரவேல் மக்களை ஹலலுயா தேவன் அவர் வாக்கு தத்தம் கொடுத்து அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி அழைத்துக் கொண்டு வந்தார். அவர் அதை சொல்லி காண்பிக்கிறார். ஆண்டவரே, நீர் இப்படி சொன்னீரே ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கோபப்படுகிறீரே அப்பா, அந்த கோபத்தை விட்டு மனம் திரும்பும் ஆண்டவரே, இரக்கம் காண்பீங்க, இரக்கம் காண்பீங்க, வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தம் பொய்யாய் போய்விடக் கூடாதப்பா, அந்த வாக்கு தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹலலுயா. பதில் கிடைக்கும் வரைக்கும் அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் மீண்டுமாய் நினைவு கூர்ந்து அவர் இறங்கும் வரைக்கும் அவர் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இரவும் பகலும் அவர் விழுந்து கிடந்தாரே. ஹலலுயா. அதுபோல ஆண்டவரே, எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே, எங்கள் வீட்டில் இருக்கிற பாவத்தின் காரியங்கள் அப்பா, அதனாலே நீர் கோபப்பட்டு எங்கள் வீட்டின் மேல் ஆண்டவரே நீர் செய்து கொண்டிருக்கிற பயங்கரமான காரியங்களிலிருந்து நாங்கள் பிழைக்கும்படிக்காக நாமும் கருத்துள்ளவர்களாய் ஆண்டவரை அமரவிடாதபடிக்கு நாம் வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஹலலுயா. இரண்டாவதாக அந்த ஜெபத்தில் தேவனுடைய மகிமையை தேடுகிறார். ஆண்டவரே அப்பா, நீர் கர்த்தாவே அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரே நீர் அழித்து போடுவீரானால் ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாரும் சொல்லுவாங்க, ஹலலுயா, கிறிஸ்தவர்களாக மாறினாங்க, அவங்களுக்கு ஒரு வேதனை வந்துச்சு, அவங்க தேவன் அவங்களை பாதுகாக்க முடியாதபடிக்கு போய்விட்டது என்று சொல்லி உலகத்தார் சொல்லிவிடுவார்களே ஆண்டவரே. அதனால அப்பா நீர் இரக்கம் பைத்து ஆண்டவரே எங்க குடும்பத்துக்கு இறங்குங்கப்பா. ஹலலுயா. எங்க குடும்பத்துக்கு இறங்குங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஹலலுயா. ஆனால் மூன்றாவதாக பாவ மன்னிப்புக்கான ஒரு ஜபம். ஹலலுயா. எங்கெங்கெல்லாம் பாவம் இருக்கிறதோ அந்த பாவத்தை எல்லாம் ஆண்டவரை மன்னியும் என்று சொல்லி ஜபிக்கிற ஒரு ஜபம். நெகேமியா ஜபித்த ஜபமும் இதே போலதான். ஹலலுயா. அங்கே தேவனை ஹலலுயா, ஓ அவரை அமரவிடாதபடிக்கு ஜபிக்க வேண்டுமானால் நாம் ஜபிக்க வேண்டிய ஒரு முறையை இங்கே பார்க்கிறோம். ஹலலுயா. தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பி ஜபிக்க வேண்டும். அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதை நம்பி ஜபிக்க வேண்டும். அவர் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறதை நம்பி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹலலுயா. அவர் நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி நீர் சொன்னீரே ஆண்டவரே. ஹலலுயா. அதை விசுவாசித்து ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே நாங்க எங்க பெருமைக்கு இல்லப்பா, உம்முடைய நாம மகிமைக்காக கேட்கிறோம் ஆண்டவரே. ஹலலுயா. மூன்றாவதாக நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். எங்க வீட்டில் யார் யார் இடத்துல என்ன பாவம் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் மன்னித்தப்பா. ஹலலுயா. எங்கள் வாழ்க்கையை கட்டுங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போமாக. பதில் கிடைக்கும் வரைக்கும் ஜெபிப்போமாக. அவர் 40 நாள் ஜெபித்தார். 40வது நாள்ல அங்கே தேவனிடத்திலிருந்து பதில் கிடைத்தது. ஹலலுயா. அந்த பதில் கிடைத்தவுடன் ஹலலுயா அவர் இறங்கி வந்தார். ஹலலுயா. ஆண்டவர் சொன்ன பதிலை கேட்டு அவர் தைரியமாய் இறங்கி வந்தார். ஆண்டவர் மீண்டுமாய் நம்மோடு கூட இருப்பார், மீண்டுமாய் நம்மை வழி நடத்துவார், மீண்டுமாய் நம்மை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு அவன் கீழே இறங்கி வந்தான். ஹலலுயா. அதே போல மோசே ஜெபித்தது போல நம்முடைய வீட்டுக்காக ஜெபிப்போம். நான் காத்திருந்து ஜெபித்தால் நிச்சயம் நமக்கு பலன் உண்டு. காத்திருந்து ஜெபிப்பவர்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு. கர்த்தருக்கு காத்திருப்பதனால அவருக்காக நாம் நோக்கி பார்க்கிறதுனால் நமக்கு நிச்சயம் பலன் உண்டு. ஹலலுயா. கர்த்தர் நம்மை வெட்கப்பட்டு போக பண்ணுவதில்லை. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 40வது சங்கீதம் 1வது வசனத்தில் அவர் சொல்கிறார், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹலலுயா. க
கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார். அவர் பொறுமையாய் அவருக்கு என்று சொல்லி காத்திருந்த அந்த மோசே 40 நாளாய் இடைவிடாமல் காத்திருந்த அந்த காத்திருப்புக்கு ஆண்டவர் இறங்கினார். அவர் வாக்குத்தத்தத்தை நம்பி ஜெபித்தான். ஹாலேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்து ஜெபித்தான். ஆண்டவரின் ஜெபத்தை கேட்காமல் போய்விடுவார் என்று சொல்லி அவனுக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. அவர் நிச்சயமாய் கேட்பார். அதை தான் இவரும் சொல்கிறார், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹாலேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மார்க்கு சுவிசேஷம் 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஹாலேலூயா. நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஹாலேலூயா. அவர் நமக்கு உண்டாகும், இல்லாதவைகள் உண்டாகும், இல்லாதவைகளை கூட உண்டாக்கி தருவார். ஹாலேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? அவருக்கு காத்திருப்பதினாலே நிச்சயமாய் நமக்கு பலன் உண்டு. ஹாலேலூயா. தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு பலனை தருகிறவராயிருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையே ஜெபமாய் மாறிவிடுமானால் அது எவ்வளவு நன்மையாயிருக்கும். வாழ்நாள் முழுவதும் ஜெபித்து கொண்டே இருப்போம். ஹாலேலூயா. எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி ஹாலேலூயா அதை பூமியிலே புகழ்ச்சியாய் மாற்றும் வரைக்கும், ஹாலேலூயா, நம்முடைய வீட்டை நம்முடைய வாழ்க்கையை அவர் ஸ்திரப்படுத்தி சபையை ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாய் மாற்றும் வரைக்கும், ஹாலேலூயா, அந்த பரம எருசலேம் தோன்றும் வரைக்கும், ஹாலேலூயா, அந்த ஹாலேலூயா பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும் வரைக்கும், ஹாலேலூயா, நாம் ஜெபத்திலேயே நாம் இருப்போமாக. அந்த ஜெபத்தை இடைவிடாமல் ஜெபிப்போமாக. ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு நன்மை செய்வார். ஒரு பாடலை கூட பாடலின் கவியை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹாலேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறை தேடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறை தேடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தையெனில் தாருமே, ஜெப சிந்தையெனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறை தேடுமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்தீருந்தே போராடி ஜெபித்திடவே, பொறுமையுடன் காத்தீருந்தே போராடி ஜெபித்திடவே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறை தேடுமே. ஆமீன். ஜெபமே நம் வாழ்வில் செயலாக மாற, ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே என்று சொல்லி பாடினோமே, அவர் நிச்சயமாய் நாம் ஜெபி ஜெபத்தில் ஆண்டவர் நம்மை நம்முடைய வாழ்க்கையை ஹாலேலூயா அவர் ஆசீர்வதிப்பார். அதில் ஒரு ஜெயம் இருக்கிறது. அந்த ஜெபத்தில் நமக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. ஹாலேலூயா. அதை நாம் விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபத்தில் தரித்திருப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நாம் அநேக நேரங்களை நாம் நினைப்போம், நானும் நிறைய ஜபம் பண்ணி பார்த்துருக்கிறேன், எனக்கு ஜபம் மட்டும் கேட்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, ஹல்லேலூயா. ஓ, நாம் வேதத்திலிருந்து நாம் அந்த காரணத்தை மாத்திரம் கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவர் ஜபத்தை கேட்டார் என்று சொல்லி எத்தனை உதாரணங்களை பார்த்தோம். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் தம்முடைய செவி, அவர் என் நம்பக்கமாய் சாய்ந்து நமக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லி நாம் படித்தோமே. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நமக்கு இல்லாதவைகளை கூட உண்டாக்கி தருவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆனாலும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி சொல்வோம். ஆனால் நம்முடைய ஜபத்தினுடைய தன்மைகளை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாம் ஜபிக்கிற ஜபம் எப்படிப்பட்டது? ஹல்லேலூயா. ஓ, மோசே ஜபித்தது போல வாக்குத்தத்தை நம்பி, ஹல்லேலூயா, தேவ மகிமைக்காக நாம் பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்காக நாம் ஜபிப்போம். நெகேமியாவும் அதே போல ஜபித்தா. ஓ, தேவனுடைய, ஹல்லேலூயா, பட்டணம், தேவனுடைய சபை, தேவன் நமக்கு கொடுத்திருக்க வாழ்க்கை, அதுல கெட்டு போயிருக்கிறவைகள் சீராக வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அது நிச்சயமாக கேட்கப்படும். நாம் ஒருவேளை இந்த நாட்களிலே நம்முடைய ஜபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி சொல்லுகிறவர்களா இருப்பீர்களானால் இந்த ஜபத்தினுடைய தன்மைகளை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்பது பிரயோஜனமாக இருக்கும். யாக்கோபு எழுதின நிருபம் 4:1-3 வசனங்களிலே அவர் ஜபத்திற்கு பதில் கிடைக்காமல் இருக்கிற காரியங்களை, காரணங்களை அங்கே எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபின் நிருபம் 4:1-3 வசனங்கள். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வீட்டில் யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருகிறது? நம்முடைய குடும்பங்களில் யுத்தங்கள், சண்டைகள், யார் யார் கூட சண்டை, ஹல்லேலூயா, இதெல்லாம் ஏன் வருது? அதுக்கு காரணம் உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் மாமிச இச்சை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அங்கே தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லிய, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் ஏதோ ஆசைப்படுறீங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் ஆசைப்படுறீங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் உங்களுக்கு தனக்கு என்று சொல்லி ஒரு இச்சை இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் நினைச்ச மாதிரி இருக்கணும், நான் நினைச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி நம்முடைய சுய இச்சை இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் அப்படி இச்சிக்கிறது கிடைக்கலனால நீங்கள் செய்கிற காரியம் என்ன? நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போனீர்கள். பொறாமை இருக்குது. மற்றவங்களுக்கு ஒன்று கிடைச்சிச்சுன்னா அது நமக்கு எரிச்சலாக இருக்குது. ஹல்லேலூயா. பொறாம இருக்குது அதுல. ஹல்லேலூயா. கொலை செய்தும், ஹல்லேலூயா, மற்றவர்களை குற்றப்படுத்தி குத்தி, ஹல்லேலூயா, கருக்கான வார்த்தைகளை பேசி மற்றவர்களை கொலை செய்தும் அடையாமல் போகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை, நமக்கு கிடைக்கல. ஏன்னா நமக்கு ஜபிக்கிறதுக்கே இஷ்டம் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து இவ்வளவு வேதனைகள் இருக்கு, சண்டை இருக்குதே, இப்படிப்பட்ட காரியத்தை பார்த்து அதெல்லாம் அதுக்காக ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தரும்படிக்காக ஜெபிப்போம் என்று சொல்லி ஜெபிக்கிறதற்கு கூட விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை, உங்களுக்கு கிடைக்கிறதில்லை. ஹல்லேலூயா. 3 வாசிக்கிற, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தகாத ஜபம், ஆண்டவருக்கு ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஜபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துருக்களை, ஹல்லேலூயா, சிநேகங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க நாமோ அவர்களுக்கு சத்துருக்களுக்கு விரோதமாய் ஜபிக்கிறோம். ஹல்லேலூயா. தகாத ஜபம். ஹல்லேலூயா. நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றி எனக்கு கிடைச்சா போதும், மற்றவங்களுக்கு எப்படி போனா எனக்கு என்ன? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜபங்கள் அல்ல மோசே ஜபித்தது. ஓ, எனக்கு நல்லது கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜபிக்கல. ஹல்லேலூயா. ஐயோ, இவ்வளவு மக்கள், தேவனுடைய மக்கள், அவர்கள் அழிந்து போவது எப்படி? ஹல்லேலூயா. தேவனுடைய கோபத்தினாலே இவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்களும் அழிந்து போவது எப்படி? ஹல்லேலூயா. அவர் தேவனிடத்துல போய் நின்று அவருடைய ஜனங்களுக்காக, அவருடைய பாவ மன்னிப்புக்காக ஜபித்து நிற்கிறார். ஹல்லேலூயா.
நாமும் கூட இந்த நாளிலே ஜெபத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா செம்மையான காரியத்திற்காக ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். எதற்காக? நம்ம இச்சைக்குல்ல, நான் நினைக்கிறபடி எனக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்கல்ல. ஹல்லேலூயா, தேவனுடைய வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா, என்னுடைய இச்சையின்படி அல்ல, நான் சண்டை போட்டு எப்படியாவது நான் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா, பொறாமை. ஹல்லேலூயா, பொறாமைக்காக அல்ல. ஹல்லேலூயா, நம்ம பொறாமை உள்ளவர்களாக ஜெபிக்க கூடாது. ஹல்லேலூயா, மாம்சத்தின்படி போராடுகிறபடி போராடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஹல்லேலூயா, சண்டை போடுறதுக்காக ஜெபிக்கிறது. நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், நீ என் கூட சண்டை போட்டல, நான் என்ன ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், உன்னை என்ன செய்கிறார் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மேல் சாபம் உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிற ஜபம் அல்ல. ஹல்லேலூயா, மாம்சத்தின்படி போராடுகிறபடியினால் நமக்கு அது கிடைப்பதில்லை. நாம் ஜெபிக்காததுனால சிலருக்கு ஜெபிக்க கூட விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா, சிலர் சண்டை போட்டு எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதனால கிடைக்கல. ஹல்லேலூயா, இன்னொரு சிலர் ஜெபிக்கிறதே இல்லை, இதுக்கு போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க முடியாது ஹல்லேலூயா என்று சொல்லி அவங்க ஜெபிக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஆண்டவர்கிட்ட அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்துத்தாங்க அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா, எங்கள் பாவத்தை மன்னிங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா, அதனால அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இன்னும் மூணாவது ஒரு காரியம், நாம் ஜெபிச்சா கூட ஹல்லேலூயா தங்களுடைய இஷ்டப்படி நடக்கணும். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாம மகிமைப்படணுங்கிறது இல்லை. ஹல்லேலூயா, ஏன் இஷ்டப்படி நடக்கணும், நான் சொன்னபடி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜபம், அதனால அது கிடைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். எனவே நாம் ஜெபிப்பதற்கு, ஆண்டவரை இடைவிடாமல் ஜெபிப்பதற்கு, நாம் வாக்கு தத்தத்தை பற்றி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் விடாமல் ஜெபிப்போமாக, ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு ஜெபத்திற்கு பதில் தருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டு காரியங்களை அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, இரண்டு காரியங்களுக்காக நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தினுடைய ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொல்லி நாம் வாசித்தோம் அல்லவா. அப்படி விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம், இரண்டு காரியங்களுக்காக விழித்திருந்து ஜெபிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் வேதத்தில் அந்த இரண்டு காரியங்களை மாத்திரம் நாம் சுருக்கமாய் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். முதலாவது, நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நாம் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு நாம் வந்து வருகிற சோதனையில் கெட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா, அல்லது தோற்று போயிடக்கூடாது. சோதனை காலங்கள் வரும், அந்த சோதனை காலங்கள் வருகிற பொழுது நாம் தோற்று போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, இரண்டாவது நாம் வாசிக்கிறோம், நாம் கைவிடப்பட்டு விடாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆண்டவர் நம்மை தோற்று போயிடக்கூடாது, ஆண்டவர் நம்ம கைவிடவும் கூடாது. ஹல்லேலூயா, நாம் இந்த உலகத்தில் வைக்கப்படுகிற சோதனையில் தோற்று போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார், வருகிற நாளிலே நாம் கைவிடப்பட்டும் போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா, இந்த இரண்டு காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, நாம் அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு சுருக்கமாய் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். முதலாவதாக, நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 26 அதிகாரம் 41 வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். மத்தேயு 26 அதிகாரம் 41 வசனத்தில், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்,
ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். நம்ம இந்த பூமியில நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறது, இடைவிடாமல் ஜெபிக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த ஜெபம், ஹல்லேலூயா, அதை செய்யறதுக்கு ஒரு பிரச்சனை என்ன என்றால், நமக்கு ஆசையாதான் இருக்குது ஜெபிக்கணும்னு சொல்லி, எனக்குள்ள ஆசையாதான் இருக்கு, ஆனா எனக்கு தூக்கம் வந்துருது, மாம்சமோ பலவீனம் உள்ளது, தூங்கிருது. ஹல்லேலூயா, என்னால் விழிச்சிருந்து ஜெபிக்க முடியலை. இயேசு கிறிஸ்துவுக்கு அது நல்லா தெரியும். ஹல்லேலூயா, அதனால தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெப பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாமிசமோ பலவீனம் உள்ளது. அருமையான பிள்ளைகளே, நம்ம இடைவிடாமல் ஜெபிக்க விடாதபடிக்கு இருக்கிறது நம்முடைய மாமிசம். ஹல்லேலூயா, நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். நான் தேவனை நம்புவதில் சோர்ந்து போய் விடுகிறோம். அநேக நேரங்களிலே சரீரமே தூங்கி விடுகிறது. ஹல்லேலூயா, நாம் சாமாமிசம். ஹல்லேலூயா, அது கோபத்துக்கும் பொறாமைக்கும் எரிச்சலுக்கும் அது இடம் கொடுக்கிறது, ஜெபம் பண்ண முடியல. ஹல்லேலூயா, அநேக பிள்ளைகள் ஓ ஏதோ வீட்டில் ஏதோ ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை, அதனால ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா, இன்னைக்கு ஜெபத்தை என்ன ஜெபத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு விலகிடுறோம். இதை தான் நான் சொல்லியிருக்கிறார், ஆவி உற்சாகம் உள்ளதான் ஜெபிக்கணும்னு சொல்லி ஆசை இருக்குது, ஆனால் நம்முடைய மாமிசமோ அது பாவம் செய்கிறபடினாலே அது பலவீனம் உள்ளது. நம்முடைய மாமிசமோ பலவீனம் உள்ளது. ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த பூமியில ஹல்லேலூயா, நாம் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நாம் விழித்திருந்து ஜெபித்தால் பாவத்தில் விழமாட்டோம். ஹல்லேலூயா, நாம் விழித்திருந்து ஜெபித்தால் பாவத்தில் விழமாட்டோம். ஹல்லேலூயா, நமக்கு வருகிற சோதனையில நாம் விழாதபடிக்கு இருக்கும்படிக்காக நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரத்துல கேட்கணும், ஆண்டவரே அப்பா சோதனையில ஜெயிக்கணும், ஆண்டவரே பாவத்தில் விழுந்துடக்கூடாதப்பா. ஹல்லேலூயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை பாவத்தில் தள்ளுகிற ஹல்லேலூயா அடிக்கடி மீண்டும் மீண்டுமா நீங்கள் எந்த பாவத்தில் விழுகிறீர்கள்? ஹல்லேலூயா, அது தெரியுமா? ஆண்டவரத்தில் சொல்லி, ஆண்டவரே இந்த பாவத்தில் நான் மீண்டும் மீண்டுமாய் விழுந்து கொண்டே இருக்கிறேன், ஆண்டவரே இந்த சோதனையை நான் ஜெயிக்கும்படிக்கு, இந்த சோதனையில நான் விழுந்து விடாதபடிக்கு இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இப்பொழுதே ஜெபம் பண்ணுங்களே. ஹல்லேலூயா, இப்பொழுதே ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு நாள் ஜெபம் அல்ல, ரெண்டு நாள் ஜெபம் அல்ல, அந்த சோதனையை ஜெயித்து நிற்கிற நாள் வரைக்கும். ஹல்லேலூயா, எருசலேமை அதுல பாலா கிடைக்கிறவைகளை அவர் ஸ்திரப்படுத்தி அதுல ஹல்லேலூயா எருசலேமை பூமியிலே புகழ்ச்சியாய் வைக்கும் வரைக்கும். ஹல்லேலூயா, ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேளுங்க. என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்த ஒரு காரியம் என்னவென்றால், ஹல்லேலூயா நாம் ஜெபத்துல குறைவுள்ளவர்களா இருந்தால் பாவத்திலே விழுவோம். ஹல்லேலூயா, பாவத்தில் விழுந்துருவோம். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில அவர் விழுந்து கிடந்து ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா, 3 மணி நேரமா ஜெபிக்கிறார், பெரு வருத்தத்தோடு ஜெபிக்கிறார், மிகுந்த சத்தத்தோடு ஜெபிக்கிறார். அவர் வேர்வையின் துளிகள் ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழும் வரைக்கும் வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா, ஆனால் அவருடைய சீஷர்களோ எதுவுமே தெரியாதது போல அவங்க தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, சரீர பலவீனத்தினால் அவர்கள் தூங்கினார்கள் என்று சொல்லி ஒரு பக்கம் காணப்பட்டாலும், ஹல்லேலூயா அது சரீர பலவீனம் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கும் சரீர பலவீனம். அன்றைக்கு அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு அந்த சீஷர்கள் அலைந்தார்கள், இயேசுவும் அவ்வளவு இடத்திற்கும் அலைந்திருக்கிறார். ஹல்லேலூயா, அவரோ 3 மணி நேரமாய், ஹல்லேலூயா ஒருவேளை ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பி 12 மணி வரைக்கும், ஹல்லேலூயா அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். 3 மணி நேரமாய் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா, அவருடைய வியாகுலத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சோதனை நாட்கள், அது அடுத்த நாள் மகா பெரிய சோதனை நிறைந்த நாள். ஹல்லேலூயா, அந்த நாளிலே பிழைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆனால் சீஷர்களுக்கோ தூக்கம். ஹல்லேலூயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவத்தில் விழுந்து விடாமல் இருக்கும்படிக்காக சோதனைக்குட்படாத பண்ணாதபடிக்கு தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியதற்கு ஒரு முக்கியமான காரணம், நாம் பாவத்தில் மீண்டும் மீண்டுமாய் விழுகிறோமே. ஹல்லேலூயா, இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானிக்கிறோம், ஆனா அந்த பாவத்தை செய்ய முடியலையே, செய்யாம இருக்க முடியலையே. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, மீண்டும் மீண்டுமாய் அதையே செய்கிறேனே ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல கேட்போமா, சோதனைக்குட்படாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா, தீமையில இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க, இந்த பாவத்தை மீண்டும் மீண்டுமாய் செய்யாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எனக்கு ஒரு பலன் தாங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவர். இந்த பாவம் வேண்டாப்பா, இந்த பாவம் வேண்டாம் ஆண்டவரே ஹல்லேலூயா என்று சொல்லி சோதனைக்குட்படாதபடிக்கு வியாகுலத்தோடு இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல நீங்களும் நாம் எல்லாரும் இந்த நாளிலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா, இந்த நேரத்தில் அப்படியே உட்கார்ந்திருக்கிற அந்த இடத்துல ஆண்டவரே, எந்த பாவத்தில் நான் மீண்டும் மீண்டுமாய் விழுந்து கொண்டு இருக்கிறேனோ அந்த பாவத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, அந்த பாவத்தை ஜெயிக்கும்படி உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் அன்றைக்கு பார்ப்போமானால் சீஷர்கள் அடுத்த நாளில் எல்லாரும் மறுதளித்தார்கள். இயேசு கிறிஸ்துவோ தேவனை மறுதளிக்காதபடிக்கு இருந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை சீஷர்களும் அந்த ராத்திரியில அவர்களும் எழுந்து நின்று அவர்கள் உயிர் மொழியை விழித்திருந்து ஜெபித்திருப்பார்களானால் ஒருவேளை அவர்களும் ஒருவேளை மறுதளிக்காமல் இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவோ தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தையும் மறுதளிக்கவில்லை. அவர்கள் கொன்று போடுவார்கள் இருந்தாலும் மறுதளியாதபடிக்கு சோதனையை ஜெயித்து நின்றார். ஹல்லேலூயா. ஆனால் சீஷர்களால கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இயேசுவை விட்டு விட்டு ஓடி போய் விட்டார்கள். ஹல்லேலூயா. மறுதளித்தார்கள் என்று எல்லாம் சொல்லி நாம் பார்க்கிறோமே. எனவே சோதனைக்குட்படாமல் இருக்கும்படிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இரண்டாவதாக நாம் கைவிடப்பட்டு விடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். கைவிடப்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் ஆண்டவரே, அப்பா நாங்கள் கைவிடப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஷபாரி கராதானா, கைவிடப்படாதபடிக்கு விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 13:33 நாம் அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். ஹல்லேலூயா. அவர் அவருடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ளும்படிக்காக வருவார். அவர் வந்து அவருடைய பிள்ளைகளை சேர்த்து கொண்டு போனதற்கு பின்பாக இந்த பூமியில பெரிய வஞ்சகம் ஏற்படும். ஹல்லேலூயா. பூமியில பெரிய வஞ்சகம், இன்றைக்கும் வஞ்சகம் இருக்கிறது. ஆனால் இந்த பூமியில எல்லாரும் வஞ்சிக்கப்படத்தக்கதான ஒரு வஞ்சகம் ஏற்படும். என்ன வஞ்சகம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்கள் அந்தி கிறிஸ்துவை கிறிஸ்து என்று சொல்லி விசுவாசிக்கும்படி காண ஒரு வஞ்சகம். ஹல்லேலூயா. அவன் அந்தி கிறிஸ்து, அவன் கிறிஸ்து அல்ல, கிறிஸ்துவுக்கு எதிரி. ஆனால் எதிரியாக இருக்கிற கிறிஸ்துவுக்கு எதிரியாக இருக்கிறவனை கிறிஸ்து என்று சொல்லி மக்கள் எல்லாரும் நம்பும்படிக்கு அவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து எல்லாரையும் வஞ்சிப்பான். அவனுடைய வார்த்தைகள் அவ்வளவு பொய்யான வார்த்தைகளால் அவன் எல்லாரையும் வஞ்சித்து விடுவான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வஞ்சனையிலே தப்பிக்கும்படிக்காக, அந்த வஞ்சனையிலே சிக்கி வேதனைப்பட்டு கலங்காதபடிக்கு, ஹல்லேலூயா, நாம் ரட்சிப்பின் நன்மைகளை இழந்து போகாதபடிக்கு, நாம் வஞ்சனைகளிலே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, அவர் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எச்சரிக்கையாக இருந்து இப்படி ஒரு நாள் வரும், வஞ்சிக்கிற ஒரு நாள் வரும், அந்த வஞ்சனையில மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இந்த நாளில் அருமையான பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வந்து வருவாரானால் நாம் அவரோடு கூட பறந்து செல்வோமா? ஹல்லேலூயா. அவரோடு பறந்து செல்வோமா? அவர் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளை, அவருடைய சொத்தை, அவருடைய சம்பத்தை சேர்த்துக் கொள்வதற்கு வருவாரானால் அவர் நம்மை சேர்த்துக் கொள்வாரா? ஹல்லேலூயா. இந்த சேர்த்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை இருக்கும்படிக்காக எச்சரிக்கையாய் நடந்து கொள்ள வேண்டுமே. ஹல்லேலூயா. ஓ, அங்க எப்படி எச்சரிக்கையா இருப்பது? வெளிப்படுத்தின விசேஷம் 3:3 அங்கே சர்தே என்கிற சபையின் தூதனுக்கு அங்கே தேவன் சொல்லுகிற வார்த்தை எச்சரிக்கையா இருப்பது எப்படி என்று சொல்லி அங்கே அந்த சர்தே சபையின் தூதனுக்கு அவர் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:1-3 சர்தே சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். அருமையான பிள்ளைகளே, எச்சரிக்கையாக இருப்பது என்னன்னா, ஹல்லேலூயா, நம்ம விசுவாசத்தில் உயிரோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது, அது உண்மையா? ஹல்லேலூயா. ஆண்டவரே,
என்னுடைய விசுவாசம் ஆண்டவரே உயிருள்ளது, அது செத்ததல்ல. ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், உயிருள்ள விசுவாசம் அது கிரியை செய்யும், செத்த விசுவாசம் கிரியை செய்யாது. ஹல்லேலூயா. உயிருள்ள விசுவாசத்திற்கும் செத்த விசுவாசத்திற்கும் உள்ள வித்தியாசம், உயிருள்ள விசுவாசம் அது தேவனுக்கு என்று சொல்லி வாழும். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்காக வாழ்கிறோமா? ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவனுக்காக வாழ வேண்டும். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாய் முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. மனம் திரும்பி விடுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி நம்முடைய இருதயம் சொல்லுமானால், ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்வதற்கு தான் வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு ஆண்டவரை அவரிடத்துல மனம் திரும்புவோமாக. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள். அவர் திருடனை போல் மேல் வருவேன், நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஹல்லேலூயா. அப்படி அறியாத நேரத்தில் அவர் வரும் பொழுது நாம் ஆயத்தமா இருக்க வேண்டுமே. எப்படி ஆயத்தமாவது? அதற்கு தான் சொல்ற, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் சொல்வோம், ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீர் வரும் பொழுது ஆண்டவரே அப்பா நான் ஆயத்தம் இல்லாதவனா இருந்து விடக்கூடாதப்பா, ஆயத்தமா இருக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இடைவிட்டாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, தேவ நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு இரண்டு காரியங்களுக்காக விழித்திருந்து ஜெபிக்கும்படிக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், கைவிடப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா என்று சொல்லி அவர் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி இருக்கிறாரே. நாம் இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாண்டவரே, இடைவிடாமல் ஜெபிக்கும்படிக்கு ஆண்டவர அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. அப்பா மோசே ஜெபித்தது போல ஜெபிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து சோதனை நாளிலே அவர் ஜெபித்தது போல ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா இடைவிடாமல் ஜெபிக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடே கூட ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே கொலோசியர் சபைக்கு பவுலப்போஸ்தலன் எழுதினதை கர்த்தாவை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த நாளிலே எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவரை கொஞ்ச நேரம் அப்பா உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தது உண்மை ஆராதித்து உண்மை துதித்து உண்மை பாடி மகிமைப்படுத்தும்படிக்காக நீர் தந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா நாங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலே ஆண்டவரே அந்த சோதனை நாளிலே அப்போஸ்தலர்கள் எல்லாரும் தூங்கிவிட்டார்கள் அப்பா, விழித்திருந்து ஜெபிக்காதபடிக்கு தூங்கிவிட்டார்கள். அவர்களே போல அல்ல ஆண்டவரே அப்பா, நாங்கள் மோசையை போல ஆண்டவரை விழித்திருந்து அவர் 40 நாளாய் இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருந்த போல ஆண்டவரே நாங்களும் அப்பா எங்களுக்கு கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை மீண்டுமாய் கட்டப்படும் வரைக்கும் அவர் நன்மை செய்கிற வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றும் வரைக்கும் ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த உலகத்துல நாங்கள் ஜெபிப்பதற்கு பலன் கிடைக்காத ஜெபங்கள் அல்ல ஆண்டவரே அப்பா, எங்களுடைய சுய இச்சைக்காக அல்லப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய பெருமைக்காக அல்ல ஆண்டவரே, எங்களுடைய பொறாமைக்காக அல்ல ஆண்டவரே அப்பா, எங்களுடைய கர்த்தாவை மாம்ச பிரகாரமான போராட்டத்திற்காக அல்ல ஆண்டவரே அப்பா, உம்முடைய தேவ மகிமை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, நெகேமியா ஜெபித்தது போல ஆண்டவரே மோசே ஜெபித்தது போல ஜெபிக்கத்தக்கதான இருதயத்தை தாங்க. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வருகை நாளிலே நாங்கள் கைவிடப்படாதபடிக்கு இருக்கும்படிக்கா விழித்திருந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க, இடைவிடாமல் ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நீரே கர்த்தாவே, கண்மணி போல ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் என் ஆத்மாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யோனி ஐக்கமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமீன், ஆமீன். லீலுயா, லீலுயா, லீலுயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.